அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமைந்திருக்கும் பெரியவர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி தோழர்களுக்கும், இன்டர்நெட் இணையர்களுக்கும், என் உயிருக்கு நிகராக நினைக்கும் என் தமிழ் மக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் முந்தா நாள் ஒன்று பேசினேன், நடிகர்கள் சம்பளத்தை குறைக்கணும்னே. அதை வந்து தினத்தந்தி, நியூஸ் 7, பாலிமார் நியூஸில் தொடர்ந்து போட்டு இன்னைக்கு இப்போ நியூஸில், நியூஸ் 7ல் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வந்து நடிகர்களுக்கு சம்பளம் நிர்ணயிக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அது வந்து மக்கள் ஓங்கி ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா சினிமா அப்படின்னு நிலைக்கும். ஏன்னா இஷ்டத்துக்கு சம்பளம் வாங்கினாக்க ப்ரொடியூசர் அவுட் ஆகிடுவார். அதை அன்னைக்கும் சொன்னேன், இன்றைக்கும் சொன்னேன், என்றைக்கும் சொல்லுவேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிர்ணயம் வச்சா போதும், அதுக்கு மேலே கொடுத்தா அது அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அது மட்டும் இல்லாமல் நிறைய நடிகர்கள் சம்பளம் வாங்கினா திருப்பி தர மாட்டேங்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, எங்கள் இதில் வந்து இது பேய்கள் ஜாக்கிரதை அப்படின்னு ஒரு படம், சத்யராஜ் சார் ஹீரோ, பிரகாஷ்ராஜ் சார் வில்லன் நடிக்கிறார். அதில் 15 லட்சம் ரூபா அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு. அவரால் படம் நடிக்க முடியல. வரேன் வரேன்னு சொல்லி வரல. படம் நான் நின்று போயிட்டுருக்கேன். ஒரு கட்டத்தில் என்னால் நடிக்க முடியும், வேறு யாரையும் போட்டுக்க அப்படிங்கிறாரு. பணம் திருப்பி தர்றேங்கிறாரு. 5 ரூபா கொடுத்துட்டு 10 ரூபா இன்றைக்கு வரைக்கும் தரல. அவர் ஸ்ரீகாந்த் சார் சார் கூட நடிகர் சங்கம் இருக்கிறார். நடிகர் சங்கத்தில் நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், இது வரைக்கும் வரல. இனிமேல் அவர் தமிழ்நாட்டில் எங்கே ஷூட்டிங் வாங்கினா ஒரு மறியல் பண்ணி பணம் வாங்குவோம். ஏன்னா தயாரிப்பாளர் கஷ்டப்படுறாரு. அந்த தயாரிப்பாளர் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நடிகருங்கிறது நாங்கள் உச்சாணிக்கும் போது தான் நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் வாங்கிட்டு பணத்தை தரலன்னா, நீங்கள் வந்து பிரகாஷ்ராஜ் சாருக்கு உங்கள் பத்திரிகை மூலமாகவே சொல்கிறேன், வாங்கிட்டு ஒழுங்காக பணத்தை கொடுத்துருங்க சார். அடுத்த பணத்தில் நீங்கள் மஞ்சள் குளிக்காதீங்க. ஏன்னாக்கா நீங்கள் அரசியல் பற்றி பேசுகிறீங்க, ரொம்ப இதாக பேசுகிறீங்க. ஆனால் அடுத்தவங்க காசை வச்சுருக்கீங்கிறது உங்களுக்கு மனசாட்சி இருந்தால் உடனே அவர் இந்த ப்ரொடியூசர் கொடுத்துருங்க சார். பத்திரிகை மூலமாக இதை கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் இப்போ இன்றைக்கி வந்து அரசாங்கம் வந்து இன்றைக்கி ரொம்ப நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிக்கெட் ஆன்லைன் மூலயமா அப்படிங்கிறது ஒரு மாதம் முன்னாடி சார்லாம் கூட பேசுனாங்க. அந்த விஷயம் இன்றைக்கி வந்துருச்சு. நான் முந்தா நாள் பேசுகிறேன், அந்த நடிகர்கள் சம்பளம் வந்துருச்சு. இது அப்புறம் என்ன சொல்லணும்னா, ஒரே ஆள் 1000 தேட்டர் வச்சுருக்காரு, 500 தேட்டர் வச்சுருக்காரு, 300 தேட்டர் வச்சுருக்காரு. அவங்கக்கிட்ட போனால் மட்டும்தான் படம் ரிலீஸ் பண்ண முடியும், இல்லைன்னா படம் ரிலீஸ் பண்ண முடியாது. அதையும் அரசாங்கம் கையில் எடுத்து படம் வந்து தியேட்டர்னா தியேட்டருக்காரவங்க கிட்ட இருக்கணும், அப்படி இல்லையா நீங்கள் அரசாங்கம் எடுத்து சிறு படங்கள். இப்போ இந்த படம் வந்து மிக அற்புதமான படம், புளுவேலுங்கிற படம் மிக அற்புதமான படம். ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படி பக்கு இருந்துச்சு. நான் பேசிக்கலாம், ஒரு ஃபைட் மாஸ்டர், ஒரு 1300 படம் ஃபைட் மாஸ்டராக பண்ணியிருக்கேன். எனக்கே அப்படியே பக்கு இருந்துச்சு இந்த படம் பார்க்கும்போது. அப்போ அந்த உண்மையான அந்த தன் குழந்தைய பறி கொடுத்த அந்த தாய்க்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த தாய் உண்மையாகவே மதுரையில் இந்த அம்மா தன் குழந்தையை பறி கொடுத்துருக்காங்க. அந்த தாய்க்கு எப்படி இருந்திருக்கோம் பாருங்கள், அந்த வலி எனக்கு அப்படி இருந்துச்சு. அதே சமயம் வந்து ஒரு வீட்டில் ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை இருக்கக்கூடாது, 10 குழந்தை இருக்கணும். குறைஞ்சபட்சம் 10 குழந்தை இருக்கணும். இது வந்து நான் சொல்கிறது தப்பாக ஒரு இதாக கூட நினைக்கலாம். இப்போ எங்கள் வீட்டிலலாம் கவர்மெண்ட்டு சொல்லும், ஒரு குழந்தை வச்சுக்கோங்க, ஒரு சிலர் 10 பேச்சு 15 குழந்தை பெற்றுருக்காங்க. என்ன பண்ணுறது, என்ன சைனாவாது குழந்தை பெற்றவுடனே வீடெல்லாம் பிடிக்கிறதுக்கு. ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னாக்க, இப்போ சார் கூட சொன்னார், பிர்லா சார் சொன்னார், குழந்தைங்களை பத்திரமா பாதுகாத்துங்கன்னு. என்னெல்லாம் போகிறதே அப்படியே விட்டாங்க காட்டுக்குள்ளே. எங்கள் ஊர் தூத்துக்குடி மாவட்டம், ஒரு சின்ன கிராமம் கொமடிக்கோட்டை. சும்மா வீடு 1 ஏக்கர் அந்த இடத்துல வீடு இருக்குது, அந்த பக்கம் பின்னாடி காடு, எங்கேயா விட்டு போயிடுவாங்க. நாங்கள் எங்கேயா படுத்து தூங்கிறோம் வீட்டுக்குள்ளே, பின்னாடி கின்னாடி எங்கேன்னு தூங்கும். எங்களை யாருமே பாதுகாக்கலை, ஆனால் நாங்கள் நல்லா இருக்கோம். யாருமே எங்களை பாதுகாக்கலை, ஆனால் நமக்குள்ளே ஒரு சுய கட்டுப்பாடு. இன்றைக்கு வரைக்கும் நான் டீ கூட சாப்பிட மாட்டேன், சுய கட்டுப்பாடு. நான் இருக்கிறது சினிமாவில். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் சுய கட்டுப்பாடு வேணும். நம்ம ஒரு 15 வயசில் கஞ்சா அடிக்கணுங்கிறது எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம் பாருங்கள். கஞ்சா அடிச்சுட்டு அவன் வந்து ஃபுல் போதையில் இப்போ 4 நாளைக்கு முன்னாடி கத்தியை வச்சு வெட்டி ஒருத்தாண்ட 5000 ரூபா பிடிங்கிருக்காங்க, 4 பேர் சேர்ந்து மாணவர்கள். அப்போ இது யார் பாதுகாக்கணும்? அரசாங்கம் வந்து கடுமையான சட்டம். நான் ஏற்கனவே இதே மேடையில் பேசுகிறேன், மிக மிக கடுமையான சட்டம் போனால் மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். இப்போ அதே கர்நாடகாவில் வந்து இன்றைக்கி ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 20 லட்சரூபா கொடுத்துட்றாங்க. கேரளாவில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 15 லட்சரூபா தராங்க. அதுவும் அரசாங்கத்துக்கிட்ட. ஐயா மாண்புமிகு கடம்பூர் ராஜா அவர்களிடம் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். நான் நேரடியாக வந்து உங்களை பேசணும், ஏற்கனவே பேசியிருக்கேன் உங்கள்கிட்ட, இருந்தாலும் இதையும் சம்மந்தமாக நான் பேசுகிறேன். ஏன்னா படம் கொஞ்சம் தான் தயாரிக்கிறாங்க. இந்த மாதிரி திறமை அருமைச்சந்திரன் அவர்கள் வந்து மிக அற்புதமான ஒரு தயாரிப்பாளராக இருக்கார். எல்லாரும் சொன்னாங்க, இப்போ கேட்டுக்கிட்டே இருக்கும்போது சொன்னாங்க, மிக அற்புதமான மனிதர்னே. மிக அற்புதமான படம் இந்த படம். அதுக்கு வந்து இயக்குனர் அவர்கள் வந்து ரங்கநாதன் வந்து எனக்கு நண்பா. வாங்க முன்னாடி வாங்க, உண்மையிலே கைத்தட்டுங்க சார். இதை வந்து நம்ம படமாக பார்க்கல, இதை வந்து நம்ம வாழ்க்கையின் ஒரு அங்கமாக எடுத்திருக்காரு.
அவருக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி சமூகத்துக்கு தேவையான படம் எடுங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பண்ண மாதிரி சமூகத்துக்கு தேவையான படம். உங்களை சமூகம் விடவே விடாது, சமூகம் விட்டுறாது. ஏன்னா ப்ளூ ஃபிலிம் எடுத்தால் யார் வேணால் பார்த்துருவாங்க, ஆனால் அது வந்து கிடையாது. இது சமூகத்துக்கான படத்தை நீங்கள் எடுக்கும்போது உங்களை மக்கள் பாராட்டுவாங்க, அரசாங்கம் பாராட்டு அவார்டுலாம் தரும். அதனால் இந்த மாதிரி படத்தை எப்பவும் விட்டுறாதீங்க, எடுங்க. இந்த படத்தை பார்த்து நிறைய பேர் திருந்துவாங்க. என்ன கேட்டால் பின்னாடி உட்காந்து நண்பர் சொன்னார், கும்பகோணம்னு எல்லா ஸ்கூல்லையும் போட்டு பார்த்துருக்காங்க, மாணவர்கள்கிட்ட அவ்வளோ வரவேற்பு. இந்த படத்தை அரசாங்கத்தில் சொல்லி நீங்கள் குறைந்த கட்டணத்தில் போடுறதுக்கான ஏற்பாடுகள் நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் வாங்க, நானும் வந்து அரசாங்கத்தை கூட பேசுகிறேன். நிச்சயமாக இந்த படம் வந்து எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ஒவ்வொரு தந்தையும் பார்க்கணும், ஒவ்வொரு தாயும் பார்க்கணும், ஒவ்வொரு சகோதரியும் பார்க்கணும், ஒவ்வொரு குழந்தையும் பார்க்க வேண்டிய படம். இதனால் என்ன நன்மைன்னுட்டு அவன் கையை அவனே எடுத்துக்கிறான். அது என்ன பெரிய ஒரு சாதனையா, ஒருத்தன் ட்ரெயின்கிட்ட இருந்து செல்ஃபி எடுக்கிறான், நின்றுகிட்ட இருக்க ட்ரெயினில் எடுத்தாலும் அவரை போகும்போது எடுக்கிறான். இது வந்து படத்தில் இருக்கானா உண்மையிலே எடுத்து செத்து போயிடுறானுங்க. இதெல்லாம் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கதையை வச்சு, நம்ம ஆர்வி உதயகுமார் சார் சொன்ன மாதிரி கதை தான் ஹீரோ ஹீரோயின், திரைக்கதை தான் அதோ அரண் மாதிரி. இந்த ரெண்டும் இருந்தால் படத்தில் ஜெயிக்கலாம். இந்த ரெண்டும் இதில் இருக்குது. கதை திரைக்கதை வச்சுருக்காரு மிகப்பெரிய டைரக்டர் அவர். அவர் ஒரு காலத்தில் எஸ்ஏ சந்திரசேகர், சங்கர் சார், ஏஆர் முருகதாஸ், இந்த மாதிரி மிகப்பெரிய இயக்குநரில் இவரும் இந்த மேடையில் இன்றைக்கி சொல்கிறேன். இது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். அந்த மாதிரி ஒரு மிக திறமையான இயக்குநரை நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்த பெரியவங்க நிறைய பேர் பேசியிருந்தாங்க. என் அன்பு சகோதரர் மச்சான், சகோதரன் தப்பாக சொல்லிட்டேன், பேரரசு சார் மிக ஒரு திறமையான இயக்குனர். அவர் வந்து விஜய் சாரை வச்சு அவ்வளோ படம் கொடுத்து ஹிட்டு கொடுத்துருக்காரு. அஜித் சாரை வச்சு பெரிய ஹிட்டு கொடுத்துருக்காரு. விஜயகாந்தை வச்சு ஹிட்டு கொடுத்துருக்காரு. இன்னும் பல படங்கள் கொடுத்து மக்களுக்கு தேவையான அத்தனை படத்தையும் கொடுத்த அந்த மா மனிதர் இங்கே வந்து இது வந்திருக்காரு. அவருக்கு ஒரு கைத்தட்டல் கர்ற ஓசம் கொடுங்க. ஏன்னா ஒரு மிக பெரிய ஒரு இயக்குனர் அவர். அதே மாதிரி ஐயா புகழேந்தி ஐயா நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி, அவங்க ஒரு படம் எடுத்தாங்க. அவங்களும் அவங்க சந்தித்த சம்பந்தமான ஒரு கதைன்னு சொன்னாங்க. அற்புதமான படம் எடுத்தாங்க. கையை கடிச்சிருந்தால் கூட சிரித்த முகத்தோடு இருக்கிறாரு. ஐயா நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் இவ்வளோ காலத்தில், நீங்கள் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் அந்த படம் எடுக்கிறது, எவ்வளோ கஷ்டப்பட்டுருவோம் பாருங்கள். ஐயா கவிஞர் ரவி சார் அவர்லாம் நான் வந்து ஃபஸ்ட்டு வரும்போது அவங்க வீட்டில் போய் நிற்பேன். ஏன்னா ராதா பழசா எனக்கு ஃபஸ்ட்டு தமிழ் படம் கொடுத்தாங்க, எனக்கு அவ்வளோ ஆதரவுகள் கொடுத்தாங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். அதே மாதிரி சினேகன் சார் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். இப்போ கொஞ்சம் டல்லாக இருந்தாலும் இப்போ சந்தோஷமாயிட்டார். சினேகன் பாருங்கள் என்ன சிரிப்பு பாருங்கள் அவர் முகத்தில். ஒரு முந்தைய நாள் டல்லாக இருந்தார், போயிட்டார் பாதிலேயே. என்னடா போயிட்டார் போயிட்டான்னு நினச்சோம். இன்றைக்கி ஃபுல்லாக போ, அவருக்கு ஒரு வேலை இருக்கான், வீட்லேருந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், போக மாட்டேங்கிறாரு. பாருங்க இது எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள். ரொம்ப ஓகே பூர்ணா மேடம், ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு, வாழ்த்துக்கள் எங்களுக்கு. அதே மாதிரி பூர்ணா வந்து ஒரு ஜாக்கி சான் டைப்பில் அந்த படத்தில் ஒரு கம்பீரமாக ஒரு ஆண்மை தன்மை நிரம்பிய ஒரு பெண்ணாக ஒரு ஆக்ஷன் ஹீரோயினுக்கு தேவையான அத்தனையும் அவங்ககிட்ட இருக்குது. நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு விஜயசாந்தி மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் வந்து விஜயசாந்தி படம் நிறையா பண்ணேன், அதிக படம் விஜயசாந்தி படம் பண்ணவன் நான் தான். விஜயசாந்தினா ஜாக்குவார்தங்கம் அப்படின்னு இருக்கும் அந்த மாதிரி பண்ணேன், நான் தான் சொல்கிறேன். நிச்சயமாக நீங்கள் வந்து வர நீங்களும் திருப்பி சொல்லுங்கள், நீங்கள் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் மேடம் வந்து மனோதத்துவ டாக்டர் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பக்கத்துலேயே ரோஜாவும் இருக்குது, அவங்களும் ரோஜா மாதிரியே தான் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கும் வந்து வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். மேடையில் வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கேமரா ஒர்க்கு மிக பிரமாதமான ஒர்க்காக இருந்துச்சு. மேக ஒரு டெக்னீஷியனாக கேமராவுக்கு மிக அற்புதமான ஒர்க்கு. அதே மாதிரி மியூசிக் இசை அமைப்பாளர் மிகப்பெரிய இடத்துக்கு இசையமைப்பாளர் போவார், அதுவும் நிச்சயமாக இருந்துச்சு. எடிட்டிங் மிக மிக அற்புதமாக இருந்துச்சு. ஒரு படத்துக்கு உயிரோட்டமான அத்தனையும் இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்டண்டு நாக் அவுட் நடந்தவங்க இருக்காரா, அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அவருக்கான வாழ்த்துக்கள். மேடையில் இருக்க அத்தனை பெரியவர்களுக்கும் வாழ்த்து. ஏன்னா கண்ணதாசன் அவங்க சன் வந்து இப்போ வாழ்த்த போது ரொம்ப சந்தோஷம். சார் நீங்கள் ஒரு தொடர் எழுதுறீங்க சார், அத்தனையும் ஒரு அற்புதமான தொடர் ஒன்று சொன்னீங்க பார்த்தீங்களா. அதாவது எனக்கு வந்து எங்கள் அப்பாவை தவிர நான் காலில் கூட கேட்டேன் இன்னொரு பாடலாசிரியர் நீங்கள் சொல்லுங்க. எனக்கு அவரை பார்த்தாலே பிடிக்காதே காலேஜ் வாலி சார், எனக்கு பார்த்தாலே பிடிக்காதே அவரை, எனக்கு அவ்வளோ கோபம் வரும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் கல்யாண பத்திரிகை கொடுக்கும்போது அவர் பார்த்து கட்டி அணைச்சிக்கிட்டாராம். என் அண்ணன் பையனை கட்டி அணைச்சவுடனே அன்னையிலேருந்து இன்னை அவர் சாகிற வரைக்கும் அவர் கூடவே இருந்தேன் அப்படின்னு சொன்னார். அதுதான் நம்ம சினிமாக்காரவங்க வந்து யாருமே வேறு கிடையாது, எல்லாமே ஒன்று தான். எங்கேயாவது எங்கேயோ அப்படி இப்படி போனால் கூட எல்லாம் ஒற்றுமையாக அவங்க நல்லா இருக்கணும், நானும் நாங்களும் நல்லா இருக்கணும், நீங்களும்
இப்படிதான் நம்ம சினிமாவில் பேசிக்கும், அதான் உண்மையான விஷயம். உண்மை மனம் திறந்து நீங்கள் எழுதுறீங்க சார், ரொம்ப எங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் வந்து தெரியாத சில விஷயங்கள் தெரியும், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களெல்லாம் பார்க்கும்போது பெருமையா இருக்கு, உங்க கூட எல்லாம் உட்காரதே எங்களுக்கு பெருமையா இருக்கு. என்ன கேட்க போனா, நான் 1000 டீச்சர்ட படம் பண்ணா கூட உங்க கூட உட்காரும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அதே மாதிரி இந்த படம் அத்தனை டெக்னீஷியனும் நல்லா பண்ணியிருக்காங்க. அருமை சத்திரன் சார் அவர்கள் நிறைய படங்கள் இன்னும் தொடர்ந்து பண்ணணும், குறிப்பா அந்த இயக்குநர் வச்சு ஒரு 4 படம் கண்டினியூவா கொடுங்க. நீங்க திரைப்படத்துறையில ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளர் ஆகி தான் அவர் விடுவார். ஏன்னா அவர் கூட நான் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகும்போது ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் சுறுசுறுப்பு, ஒரு எறும்பு சுறுசுறுப்புன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி ஒரு சுறுசுறுப்பான மனிதர். நல்ல படங்கள் பண்ணிட்டு இருக்கனால அவருக்கு நிறைய படங்கள் வரும் சார், கவலைப்படாதீங்க சார். இந்த படம் வந்து உங்களுக்கு புளுவேல் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும் சார், நிச்சயமாக அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது. இந்த படத்தை பத்திரிகையாளர் நீங்கள் தான் வந்து மக்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு பெரிய தூண், அரசாங்கத்துக்கு அடுத்து நீங்கள் வந்து மக்களை காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய தூண் பத்திரிகை. அந்த பத்திரிகை மூலமாக அந்த படத்தை எல்லா மக்களுக்கும் தெரிய வச்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற வைக்க வேண்டியது உங்களோட கடமையாக இருக்கணும்னு நான் உங்களை கையெழுத்து கும்பிட்டுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும், இதில் வரக்கொற்பன் அத்தனை பேர் பெரிய வெற்றி பெறணும். அதே மாதிரி நீங்கள் எப்போதுமே வந்து இதில் பெரியவங்களும் இருப்பீங்க, சின்னவங்களும் இருப்பீங்க, தாய் சொல்ல மட்டும் தாய் சொல்லை எந்த தாய் சொன்னாலும் சரி அந்த தாய் சொல்லை தட்டாதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து கருவறைக்குள்ளே கூட நம்ம போக முடியாது, அந்த கருவறையை சுமந்திருக்கிற தாய், அந்த தாய் எந்த சொல்லு சொன்னாலும் அதை தட்டாதீங்க. தாய் சொல்ல தட்டியவன் எவனும் வாழ்க்கையில் உயர்ந்ததா சரித்திரம் கிடையாது. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தான் செத்து போனால் கூட என் புள்ள நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் தந்தை. அந்த தந்தை சொல் மிக்க மந்திரத்தை என்னைக்கு மறக்காதீங்க. அதுமாதிரி தமிழ், பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்த தமிழ், அந்த தமிழ் மொழியை நீங்கள் எல்லாரும் சொல்லுங்கள், வணக்கம்னு சொல்லுங்கள், குட் மார்னிங்னு சொல்லாதீங்க. இதெல்லாம் கை கொடுக்கும்போது ஹாப்பி ஹாய்லாம் சொல்லாதீங்க, வணக்கம்னு சுத்த தமிழில் பேசுங்க. அந்த சிங்கப்பூரில் வந்த அத்தனை பேருக்கும் பாராட்டுகள் சார், உண்மையில் கை தட்டுறேன். எங்களுக்கு கூட அந்த தமிழ் தெரியல, நீங்கள் அவ்வளோ அழகாக தமிழ் பேசுறீங்க நான் சொன்னேன். அப்புறம் இலங்கையில் வந்திருக்க எம்பி அவர்கள் ரொம்ப நல்லா பேசுனீங்க சார், நன்றி சார். நீங்கள் இலங்கையிலேருந்து வந்து இந்த படத்தை வாழ்த்த வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அதே மாதிரி தமிழை எப்பவும் மறக்காதீங்க, தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வெங்க தீர்வான். நன்றி, வணக்கம்.